சுபம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் நிக்கி, நீ எப்படி இருக்க? டாம், பிங்கி எங்க? அவ இப்பதான் வரேன்னு சொன்னான். ஹாய் நிக்கி. ஹாய் டாம். ஏய் பிங்கி, இப்பதான் உன்னை பத்தி நிக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உட்காரு பிங்கி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைஃப்ல ஜீசஸ் நீங்க என்னவா வச்சிருக்கீங்க? நான் வந்து ஜீசஸ என்னோட அப்பா மாதிரி வச்சிருக்கேன். அவர் கூட நடப்பேன், அவர் கூட பேசுவேன், ப்ரே பண்ணும்போது கூட அவர் அப்பா அப்பாண்டா கூப்பிட்டு ப்ரே பண்ணுவேன். என்னோட லைஃப்பில் ஜீசஸாக வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி வச்சுருக்கேன். என் லைஃப்பில் ஜீசஸை வந்து நான் ஃப்ரெண்டு மாதிரி, அவர் கூட நடப்பேன், அவர் கூட பேசுவேன், எல்லாமே நான் அவரோட ஃப்ரெண்டு மாதிரி. என்னோட லைஃப்பில் ஜீசஸ் வந்து டீச்சர் மாதிரி, பைபிள் படிக்கும் போது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தருவார், எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லி தருவார். நம்ம கூட ஜீசஸ் மட்டும் இல்லை, நம்ம கூட ஹோலி ஸ்பிரிட்டும் இருக்காரு. ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளோட ஒரு கம்ஃபர்ட்டர். நம்ம எப்பெல்லாம் உடஞ்சி போகிறோமோ அவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவார். பிங்கி, நாம எப்படி ஹோலி ஸ்பிரிட்டா இயேசுப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது? நம்ம ப்ரே பண்ணி ஜீசஸ் கிட்ட கேக்குற எனக்கு ஹோலி ஸ்பிரிட் தாங்கன்னு கேட்கும்போது ஜீசஸ் எனக்கு தருவாரு. ஹோலி ஸ்பிரிட் வந்தா யூஸ் என்ன? எனக்கு எது தப்பு எது கரெக்ட்னு உனக்குள்ளேயே வந்து சொல்லி தருவாரு. சூப்பர் பிங்கி, சூப்பரா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்ன. இனிமேல் நாங்களும் ஹோலி ஸ்பிரிட்டை எங்களுக்குள்ள வாங்கி கொள்வோம். நானும் தப்பெல்லாம் செய்யாம குட் பாயா இருப்பேன். இப்போ இதை பார்க்குற நீங்கள் எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னென்னா, நானும் ஜி ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே வரவே இருப்பேன், தப்பு செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்போ உங்கள் ஜீசஸ் பிக் பிக் பிளெஸ்ஸிங்ஸால் உங்களை பிளஸ் பண்ணுவார். நீங்கள் ஹாப்பியான லைஃப் வாழ்வீங்க. தேங்க்யூ.